என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுகளும் ஞானமணி கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங். பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பிளேஸ்மெண்ட் செக்மெண்ட் வருவோம் சார். ஸோ இப்போ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு கல்லூரியோட தரமும் சரி மாணவர்களோட எதிர்காலமும் சரி இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் வாய்ப்புகள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான கம்பெனிஸ், எவ்வளோ பெரிய கம்பெனிஸ் நம்ம கல்லூரிக்கு மாணவர்களை பிளேஸ்மெண்ட் பண்ண வந்துட்டுருக்காங்க சார்? இப்போ ஒவ்வொரு மாணவனும் எந்த கல்லூரியில் படித்தாலும் அவனோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா வேலை. அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒரு மாணவன் வந்து அட்மிஷன் பதிவு பண்ணுறப்பயே அவர் ஃபஸ்ட்டு கொஷினே என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு எந்த மாதிரி கம்பெனியில் வேலை வாங்கி கொடுப்பீங்க, எவ்வளோ சம்பளத்தில் வேலை வாங்கி கொடுப்பீங்கிறதான் எந்த கல்லூரியில் போய் அட்மிஷன் பண்ணுற மாணவனாக இருந்தாலும் முதல் கொஷின் அதாங்க. அதாவது உங்ககிட்ட ஏன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் லைப்ரரியில் எத்தனை புக்ஸ் இருக்குது சார், உங்ககிட்ட எத்தனை லேப் இருக்குங்கிற கொஷின் கேட்ட மாணவன் ரேர், ஒரு 1 or 2 தான் கேட்குறாங்க. ஸோ ஏன்னா நான் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாப் மணி அதுக்காக தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி வர மாணவர்களோட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆன்லைன் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம கல்லூரியில் வர எல்லா அப்டேட்ஸையும் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஈவன் யூஸிங் ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் பேஸ் பண்ணியே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துடலாம். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இயர் பை இயர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 80 to 90 கம்பெனிஸ் நம்ம காலேஜுக்குள்ளே விசிட் பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி நம்ம ஆரம்பத்தில் இருந்ததுக்கு இன்றைக்கி நம்மளோட ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சாஃப்ட்வேர் ஹையஸ்ட் பேக்கேஜ் 7 lakh ரூபாங்க. அதாவது நம்மக்கிட்ட இந்த 2002 பாஸ் அவுட் ஆகி வெளியில் போகிற மாணவரில் அதிகபட்ச சேலரிக்கு பார்த்திங்கன்னா 7 lakh ரூபா. ஸோ அது நம்ம முன்னையே சொன்னமாரி சாஃப்ட்வேரில் தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். நான் ஐடி அதாவது சாஃப்ட்வேர் இல்லாமல் அதர் ஏரியாஸ் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா நம்ம 6 lakhs, அதாவது பைஜூஸ் அப்படின்னு ஒரு கன்சர்னுங்க, திங்க் அண்ட் லேர்ன் அப்படிம்பாங்க அந்த கம்பெனியோட நேம். ஸோ அதோட ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 6 lakhs per annum. ஸோ சாஃப்ட்வேரில் நம்மளோட ஹையஸ்ட்டு 7 lakhs per annum. கோர் பிரான்ச்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், இப்போ எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், ஒரு IEEE இருக்கட்டும், ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்மளோட ஹையஸ்ட்டு சேலரி பேக்கேஜ் 4 lakhs per annum. ஸோ ஒவ்வொரு மாணவனும் சேலரி அதிகம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கம்பெனிஸ் வந்து எய்ம் பண்ணுறது ஸ்கில்ஸ். அதாவது ஒரு மாணவன் டிகிரி வச்சுருந்தா வேலை கிடச்சிருங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ டிகிரிங்கிறது இட்ஸ் ஃபார் அட்டெண்டிங் த இன்டர்வியூங்க. அதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அந்த தகுதிங்கிறது மட்டும்தான் அந்த டிகிரியில் இருக்குமே ஒழிய அந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறையா ஸ்கில்ஸ் இருக்கணுங்க. ஸோ ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் செஷனில் நம்ம நிறையா சொல்லியிருப்போம். ஸோ ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டாக கொடுத்தா மட்டும்தான் ஒரு மாணவனால் ஒரு பெஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்க முடியுங்க. அதாவது நிறையா மாணவர்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ட்ரைனிங்கை கரெக்டாக பண்ணாதுங்க. அதாவது நம்ம இப்போ நம்ம கரிக்குலம்லேயே வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே நம்ம மாணவருக்கு ட்ரைனிங் சிலபஸ் இன்க்ளூட் பண்ணி அதுக்குன்னு தனியாக ஒரு மாடல் செட்டப் பண்ணி அதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரைனிங் டீமே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாணவனும் ஃபஸ்ட் இயர்லேருந்து ட்ரைனிங்கை எடுத்து 3rd இயருக்குள்ளே பார்த்திங்கன்னா அவனை ஒரு காம்பேக்டாக அவன் பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுறது தான் ட்ரைனிங் செல்லோட ஒர்க்குங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் செல்லோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாணவன் ரெடி ஆகிட்டான், ஹீ இஸ் ரெடி டு கெட்டிங் த ஜாப் அப்படின்னா டு அட்டன் த இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி ரெடி அப்படின்னு தெரிஞ்சிட்டா நம்மளோட ஃபோக்கஸ் என்னென்னா கம்பெனிஸ் உள்ளே எடுத்துகிட்டு வருதுங்க. ஸோ நல்ல திறமையான மாணவன் பார்த்திங்கன்னா அதிக சேலரியில் ப்ளேஸ் ஆகிறாரு. ஸோ அதிக சேலரியில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட திறமையை வளர்த்திக்கிட்டே இருக்கணுங்க. அதாவது ஃபஸ்ட் இயர்லேருந்தே நம்மளோட திறமையை வளர்த்துனா மட்டும்தான் அதிக சேலரியில் ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ ஈவன் அந்த ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா 10 lakhs ப்ளேஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஏன்னா இன்றைக்கி ஐடி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈவன் அவர்கிட்ட நல்ல திறமையான ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா அவருக்கு இன்றைக்கி 10 lakhs தரத்துக்கு கூட நிறைய முன்னெல்லாம் நிறையா கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஐஐடி என்ஐடியில் தான் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பெருமையாக சொல்லிக்கலாம் Tier 2 city, அதாவது நம்மளமாரி கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவனுக்கும் 10 lakh ரூபா 12 lakh ரூபா தர கம்பெனிஸ் எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டெக்னாலஜிக்கு தான் வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணுங்க. ஏன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா டெக்னாலஜியும் எல்லா கல்லூரியிலையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம கல்லூரியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவனும் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டர் லேப் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டர் லேபில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு லேர்னிங் இருக்கும், அட்வான்ஸ்டு ஸ்கில்ஸ் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அட்வான்ஸ்டு ஸ்கில்ல ட்ரெயின் பண்ணணும், ட்ரெயின் ஆனார் அப்படின்னா அவரோட நார்மல் பேக்கேஜே பார்த்திங்கன்னா 10 lakhs இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு இயரும் ஞானமணியோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம்.
ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இந்த இயர் நம்மளோடது 7 lakhs பர் அனமுங்க. ஸோ மினிமம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3 lakhs வரையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் அப்கமிங் இயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 15 lakhs 20 lakhs கூட வாய்ப்புகள் இருக்குங்க. அதற்கு திறமையை வந்து நம்ம வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் பார்த்திங்கன்னா ஈவன் ஒரு 20 lakhsில் ப்ளேஸ் ஆகிற வாய்ப்பு கூட இருக்குங்க. ஏன்னா அதற்கான கம்பெனியும் பார்த்திங்கன்னா நம்ம பைப்லைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெஃபினட்டாக அப்கமிங் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம கல்வி நிறுவனங்களில் படிக்கிற மாணவனோட சாதனையாக 25 லட்சம் 30 லட்சம் வரையுமே எங்களால் வாய்ப்பு இருக்குங்க, பண்ணித்தர முடியுங்க. கண்டிப்பாக சார், இப்போது நம்ம கல்லூரியில் இருந்து வெளியில் வந்த மாணவர்களோட வளர்ச்சின்றது ரொம்ப அமேசிங்காக இருக்கு. நிறைய மாணவர்கள் நிறைய ஊதியம் வாங்கிட்டு இருக்காங்க, குறிப்பாக நம்ம கல்லூரியில் படித்த மாணவர்கள். நீங்கள் சொன்ன மாதிரி 95% மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் ஆகுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக ஞானமணி கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பில் உத்தரவாதம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் சொல்கிற மூலமா தெரியுது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சிக்காக நீங்கள் வருகை புரிந்து நிறைய தகவல்கள், குறிப்பாக இந்த நியூ ஜென்ரேஷன் இந்த எமர்ஜிங் கோர்சஸ் பற்றியும் நம்ம நிறைய பேசினோம் சார். ஸோ ஒன் மோர் டைம் நம்ம கிங் டிவி நேயர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாரோட சார்பாகவும் நீங்கள் நிகழ்ச்சிக்கு அகெயின் வந்ததுக்கு தேங்க்யூ சார். நன்றி சார். ஸோ ஞானமணி கல்வி நிறுவனங்கள் சார்பாக கிங் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் இந்த செஷனில் நிறைய குவஷின்ஸ் பார்த்திங்கன்னா மாணவர்கள் ரெடி கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி வாய்ப்புகள் கிடைக்காது. இன்றைக்கி மாணவர் பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற இடத்துலையே கோர்சஸான டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ண முடியுது, ப்ளஸ் கவுன்சிலிங்கான ஸ்டெப்ஸும் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ மாணவர்கள் சார்பாகவும் எங்கள் கல்வி நிறுவனங்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை கிங் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ எல்லாம் உள்ள இறைவன் அனைத்து வசதிகளையும் வாய்ப்பையும் அனைத்து மாணவர்களுக்கும் உருவாக்க கல்வி நிறுவனங்கள் சார்பாக நான் எனது பிரார்த்தனையை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற மாணவர்கள் அண்ட் பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு முற்றிலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். நிறைய புது புது தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய கோர்ஸை பற்றின விஷயங்களும் அந்த அவங்களோட ஃபியூச்சர் ஸ்கோப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் குறிப்பாக அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நிறைய குழப்பங்கள் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்குது. எங்கிட்ட நேரடியாகவே சில மாணவர்கள் அண்ட் பெற்றோர்கள் இதை கேளுங்க சார் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அண்ட் எங்கே அதை அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரியான காலேஜஸ்க்கு அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள் நம்ம நிகழ்ச்சியில் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்கள் மேலும் தகவல் நம்ம ஞானமணி கல்வி நிறுவனங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஸ்ட்ரிப்பில் ஞானமணி கல்வி நிறுவனோட காண்டாக்ட் நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ வேணால் நம்ம கல்லூரிக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு கல்லூரி தொடர்பான சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அட்மிஷன் போடணும்னு நினைக்கிற பேரண்ட் மாணவர்கள் நீங்கள் கல்லூரிக்கு நேரில் போய் விசிட் பண்ணுங்கள். அண்ட் கல்லூரியில் இருக்கிற வசதிகள் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நேரில் பாருங்கள். அங்கே இருக்கிற ஃபேக்கல்டிஸ்கிட்ட பேசுங்கள், அண்ட் மாணவர்கள்கிட்ட பேசுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக நம்ம ஞானமணி கல்வி நிறுவனங்கள் நீங்கள் அட்மிஷன் பண்ணலாம். பிகாஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஞானமணி கல்வி நிறுவனங்களை தாராளமாக சொல்லலாம். ஓகே மக்களே, இதோட நானும் கிளம்பின நேரம் வந்துடுச்சு. அகைன் உங்கள் அனைவருமே அடுத்த கரியர் கிங் கல்வி ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் இஸ் சைனிங் ஆஃப், விஜய் ஆனந்த். நன்றி, வணக்கம். என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுகளும் ஞானமணி கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங். பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம்.